இந்த வீடியோவை வழங்குவோர் ஆரோ சினிமாஸ் தயாரிப்பில் ஜெய் அஞ்சலி ஜனனி நடிக்கும் பலூன். திராவிட கட்சிகள்ங்கிறது இதை யாராலையும் அழிக்க முடியாது.
அவரா மோதி மலையில மோதி பார்த்து மண்டை தான் உடையாரே சார். ரஜினி அரசுக்கு வரணும்ங்கற மாதிரி வந்து இப்ப பரவரப்பா வந்து ரஜினி பக்கம் வந்து எல்லாரும் இப்ப திரும்பணும். மண்டை ராயன் கமல் வந்துட்டு இப்ப தமிழ் அரசு விமர்சிக்கணும் இப்ப வந்து உங்களை குறிப்பா விமர்சிக்கிறாரு அதை நீங்க வந்து எப்படி பாக்குறீங்க? அதாவது விரக்தியில அவர் நம்மளே பாக்குறப்ப ஒரு அறிவார்த்தமா பேசுவாரு. இப்ப வந்து அவருக்கு அந்த என்ன சொல்றது விரக்தி கண்ணை மறைத்து ஒருவரை பிச்சை மக்களை பிச்சைக்காரர்கள் என்றும் இன்னொரு தர மனிதரை வந்து திருடர் அப்படின்னா பேசுகிற அளவுக்கு தரம் தாழ்ந்து போயிட்டாரு. அவர் வந்து அவருடைய தரம் தாழ்ந்து போயிருக்கிறதுனால நம்மளும் அந்த அளவுக்கு இறங்கி வரவேனா. அவர் வந்து உண்மை அவர் சினிமா துறையில் இருக்கவர் அரசியல் அடிச்சவர் தான் படிக்கணும். இந்த ட்விட்டர்லேயும் ஃபேஸ்புக்லேயும் ட்விட்டர்லேயுமே வர்றதுனாலையும் 40 வருஷம் அரசியலில் இருக்கிறதுனாலையும் அந்த பாப்புலாரிட்டி ஒட்டியுமே ஓட்டாக எல்லாம் மாற்ற முடியாது. கட்சியை தலைவராகிறதுக்கெல்லாம் அது மக்கள் வந்து தேடுற தகுதி வேறு அது இருக்கணும். இப்படி ஒரு தொகுதி தேர்தலில் என்ன நடந்துச்சுன்னு கூட தெரியாமல் அங்கே வேட்பாளர்கள் நின்றுங்களா எல்லாம் தெரியாமல் ஒரு இந்த அளவு தரம் தாழ்ந்து பேசுகிற ஒரு நபரை நம்ம இக்னோர் பண்ணிட்டு போயிடுவோம். ஏன்னா அவர் சொல்லுவாங்க நான் இந்த ட்விட்டர் இதில் வாட்ஸ்அப்பில் நிறைய மெசேஜ் வந்துருக்கு கமலஹாசன் குணா கமலஹாசன் ஆகிட்டாரு அதனால் அவர் விட்டுருக்கேன்னு சொல்லி எனக்கு வந்திருக்கு. பாரம்பரியமான ஜல்லிக்கட்டு இதை வந்து கிராமங்களில் தின்னால் அதை வச்சு தொழிலாக நடத்தலை. இப்போ அதை வந்து அதை தொழிலாக பண்ணுறப்ப அதோடைய அந்த இயற்கை தன்மை போயிடும். நம்ம ஊர்களில் நடத்துகிறவங்க யாரும் அதை வச்சு பணம் சம்பாதிக்கிறது கிடையாது. அது ஒரு வீர விளையாட்டு. அது வீர விளையாட்டை விளையாக்க பார்க்குறப்ப அது நிச்சயம் நம்ம ஏற்கனவே ஜல்லிக்கட்டுக்காக போராடிட்டு இருக்கோம் அதை நிச்சயம் ஏற்றுக்க மாட்டாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். தடைப்பட்டது கார்பெட் நிறுவனங்கள் தான் காரணம் சொன்னாங்க. அதே கார்பெட் நிறுவனம் வந்து ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவு கொடுக்குறாங்க அழிக்கிறதுக்கு பார்க்கணும். இதெல்லாம் இது மாதிரி ஒரு முயற்சி தான். அதெல்லாம் அரசாங்கத்துக்கு அமைச்சர்களாக இருக்கிறவங்களும் முதல்வருக்கு எனக்கு பங்காளி சண்டை தான். அவங்க வந்து ஆர்கே நகர் தொகுதிக்கு அவங்க அமைச்சர்கள். அந்த தொகுதி மக்கள் பிரச்சனையை அவர்கள் ஒழுங்காக அணுகுவாங்கன்னு நினைக்கிறேன். இல்லைன்னா எனக்கு தெரியும் அது ஜனநாயக முறைப்படி அதை எப்படி அவங்கள செய்ய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியும். அதை போய் பொறுத்திருந்து பாருங்கள். சார் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் கூட்டத்தில் யூடியூப் ஆப்பில் பிகேன்வுட் டிவி சர்ச் பண்ணுங்க, பிகேன்வுட் டிவியில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் பெல் பட்டன் இருக்கும். இந்த ரெண்டு ஏன் ஆன் பண்ணுறீங்க அப்படின்னா என்னோட வீடியோஸ்லாம் உங்களுக்கு சீக்கிரம் வந்து சேர்க்காக இதெல்லாம் பண்ணால் காசு போகமானா நிச்சயமாக காசு போகாது. ஃப்ரீ ஃப்ரீ ஃப்ரீ. இந்த வீடியோவை வழங்கியோர் ஜெய் அஞ்சலி ஜனனி நடிக்கும் ஆரோ சினிமாஸ் தயாரிப்பில் பலூன்.